ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏகேஸ் ஃபார்ம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் கழுகு மீன் வளர்க்கும் போது அது தீனி செலவுலாம் நிறையா செலவாகும். அந்த செலவுலாம் நம்ம எப்படி கம்மி பண்ணுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த மீன் தொட்டியில் ஸ்டார்டிங்கில் ஒரு 5 மீன் வாங்கி விட்டுருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு பாக்கெட் தீனி செலவு ஆகிட்டு இருந்தது. அதுக்கு தீனி செலவு நம்ம என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சது. சரி, இந்த மீன் வளர்க்கும் போதே இன்னொரு தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸ் மீன் நான் விட்டுருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் நான் கப்பீஸ் மீன் ஒரு 5 பேர் ஸ்டார்டிங்லாம் வாங்கி விட்டுருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறையா குட்டி உற்பத்தி ஆச்சு. அந்த குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்கிற பெட் ஷாப்பில் நான் சேல்ஸ் பண்ணேன். அப்படிங்கிறப்போ ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு 30 மீன் இல்லைன்னா ஒரு 50 மீன் சேல்ஸ் பண்ணுவேன். அப்படிங்கிறப்ப ஒரு 50 மீன் ஒரு 5 ரூபான்னு கணக்கு வச்சாலே ஒரு 250 ரூபா ஆகும். அப்படிங்கிறப்ப இந்த மீன் எல்லாம் சேல்ஸ் பண்ணி அதில் வர இன்கம் வச்சு நான் வீட்டில் வளர்க்குற ஃபிஷ்டங்கில் இருக்கிற மீனுக்கும் இந்த மீனுக்கும் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா நான் ஃபுட்டும் வாங்கிக்குவேன். நீங்களும் வீட்டில் ஃபிஷ்டங்கில் மீன் வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற மீன் கூடவே பார்த்தீங்கன்னா கப்பீஸ் மீன் எக்ஸ்ட்ரா ஒரு 5 பேர் இல்லைன்னா 10 பேரையும் வாங்கி விட்டுங்க. அதுலேருந்து ஒரு இன்கம் வச்சு நீங்கள் மீனுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படிங்கிறப்ப நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம காசு போடவே தேவையில்லை. இல்லை வந்து லாபத்தை வச்சியே நம்ம மீன்களுக்கு தேவையான எல்லாமே நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.